எல்லோருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரிபடி. இன்றைக்கு பிறந்த நாள் காணும் ஜீவமணி அவர்களுக்கு நம் எல்லோரும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லுவோம். ஸோ ஹாப்பி பர்த்டே ஜீவமணி. இன்றைக்கு டாபிக், மனது அறிவின் பின் தொடர வேண்டுமா, அறிவு மனதின் பின் தொடர வேண்டுமா அப்படிங்கிறது இன்றைய கேள்வி. Should mind follow the intellect or should the intellect follow the mind? இதுதான் இன்றைய கேள்வி. இப்ப மனம் பாத்தீங்கன்னா, மனம் வந்து ஒரு புதிராகவே செயல்படுறது. நிறைய பேர் வந்து அந்த புதிரை விடுவிக்க நிறைய ட்ரை பண்றாங்க, ஆனா நிறைய பேரால சக்சீட் பண்ண முடியறது இல்ல. உண்மையாகவே இந்த மனம் வந்து புதிரா இருக்கா, அது ரொம்ப கஷ்டமானதா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. அது புரிஞ்சுட்டோம்னா அதை விட எளிமையானது எதுவுமே இல்லை. சரியா புரிஞ்சுட்டோம்னா அது வந்து அதோட எளிமையானது எதுவுமே கிடையாது. இப்ப ஆகாயம் இருக்கு, அது வந்து பிரம்மாண்டமானதா சாதாரணமானதா அப்படின்னு கேட்டா நாம அது பிரம்மாண்டமானதுதான் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஏன்னா அந்த சராசரங்களுமே அந்த ஆகாயத்துலதான் இருந்துருக்கு. அது மட்டும் இல்ல, அது எங்கேயோ போய் சேர்றது, அது எங்க போய் சேர்றதுன்னு நம்ம யாருக்கும் தெரியாது. சோ ஆகாயம் இப்ப பிரம்மாண்டமானது அப்படின்னு எல்லோருக்கும் நம்மளுக்கு தெரியும். அது அடையிறது கஷ்டமானதா சுலபமானதா? அந்த ஆகாயத்துலதான் நம்ம எல்லாருமே வசிக்கிறோம். சோ ஆகாயம்ங்கிறது சர்வசாதாரணமானதுதான். அதே மாதிரிதான் நாம மனசு வந்து பிரம்மாண்டமானதுன்னு நினைச்சுட்டு பயப்பட்டு இருக்கோம். ஆனா அதை புரிஞ்சுட்டோம்னா அது சர்வ சாதாரணமானதுதான், அது ஒரு சிக்கலான விஷயமே கிடையாது. சோ மனதுன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் அதை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அப்புறம் லைஃப்ல தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. ஏன்னா பிரச்சனைகளின் ஆணி வேறே மனசுதான். இப்ப லைஃப்ல ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, ஒன்னு பிசிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்கு, இன்னொன்னு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்கு. இப்ப பிசிக்கலா நாம ஏதோ ஒரு பொருளை தொலைச்சிட்டோம்னு வச்சுப்போம், அது வந்து சைக்கலாஜிக்கலா நம்மள அஃபெக்ட் பண்ணும். அதே பொருள் திரும்ப கிடைச்சிருத்தோம்னா அப்ப அந்த சைக்கலாஜிக்கலா நம்ம எது அஃபெக்ட் பண்ணிட்டோம் அது நம்மளுக்கு சால்வ் ஆயிடும், நம்ம வி வில் ஃபீல் பெட்டர். பட் எல்லா சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தீர்றதா அப்படின்னு பார்த்தா எல்லா பிசிக்கல் ப்ராப்ளம்ஸுக்கும் சொல்யூஷன்ஸ் இருக்கிறது இல்லை. இப்ப சப்போஸ் நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, யாரோ ரோட்ல வந்து உங்களை திட்டுறாங்க, அப்ப மனசு நம்மளுக்கு வலிக்கிறது, அந்த வலிதான் ப்ராப்ளமே. இப்ப அவர் திட்டுறது வந்து நம்மளுக்கு அந்த வலியை கொடுக்கல அப்படின்னா அப்ப அங்க பிரச்சனையே எதுவுமே இல்லை. இப்ப சப்போஸ் அந்த ஆள் வந்து ஒரு மனநிலை சரியில்லாதவர் அப்படின்னு இருந்ததுன்னா அப்ப நம்மளுக்கு வலியே இருக்காது, நம்ம அதை ஈஸியா எடுத்துப்போம். ஏதோ பைத்தியக்காரன் திட்டுறான் அப்படின்னு நம்ம அதை ஈஸியா எடுத்துக்கிறோம். அப்ப நம்மளுக்கு முன்னால வந்த கோபம், அந்த வலி, அந்த வேதனை, அதெல்லாம் போயிடுறது. இப்ப என்ன மாறிது? எல்லாமே மாறி போயிடுது. சோ மனசுலதான் பிரச்சனை இருக்கே தவிர வெளியில பிரச்சனை கிடையாது. வாழ்க்கையில புறத்துல பிரச்சனை இருக்காம இருக்கணும்னு சொன்னா அது சாத்தியமே கிடையாது. உண்மையில பிரச்சனையின் மையமே மனசுலதான் இருக்கு. இந்த மையமான ஆணி வேற தூர எரிஞ்சிட்டோம் அப்படின்னா அப்ப பிரச்சனையே கிடையாது. இப்போ மனம்னா என்ன, அறிவுனா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஒரு ஜஸ்ட் பிரீஃப் புதுசா வந்தவங்களுக்கு தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். மனசை வந்து நம்ம ரெண்டு பகுதியா பிரிச்சுக்கிறோம். முதற் பகுதி மனம், இரண்டாவது பகுதி அறிவு. மனம் வந்து இறைவனால் இயக்கப்படுகிறது. அந்த மனம் தானாக இயங்கக்கூடிய இயக்கம், அது இயந்திரகதியா இயங்கக்கூடியது, அது தோன்றி தோன்றி மறையக்கூடியது. இந்த அறிவு இந்த புத்தியை எடுத்துட்டீங்கன்னா மனசுல இருக்கிற நான் அப்படிங்கிற உணர்வு, அதுதான் பகுத்தறியும் உணர்வு, அதைதான் பகுத்தறிவுன்னு நம்ம சொல்றோம். இது கரெக்டு, இது தப்பு, இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு பிரிச்சு பாக்குற அறிவு தான் நம்ம அறிவு. பட் இது எங்க தேவை அப்படின்னு பார்த்தோம்னா புறத்துலதான் இந்த பிரிச்சு பாக்குற அறிவு நம்மளுக்கு தேவை. இப்ப நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் புறத்துல என்ன நடக்கிறதோ அது ரிஃப்ளெக்ட் செய்யும், அதுக்கப்புறமா அது மறைஞ்சு போயிடும்.
சோ அப்படி தோன்றியதெல்லாம் மறைஞ்சே அந்த செல்ஸ் ஆர்கன்ஸ் வந்து ஹெல்தியா இருக்கு அப்படிங்கறது அர்த்தம் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு மெமரி பேட்டர்ன் எதுவுமே கிடையாது இப்ப மைண்ட் எடுத்துட்டோம் அப்படினா மைண்ட் எப்ப ஹெல்தி மைண்ட் அப்படினு பார்த்தோம்னா அதுவும் புறத்துல நடப்பத ரிஃப்ளெக்ட் செஞ்சு அதுக்கு அப்புறமா மறைஞ்சி போறது தான் ஹெல்தி மைண்ட் ஆனா மைண்டுக்கு ஒரு மெமரி பேட்டர்ன் இருக்கு சோ அப்ப அது செலக்ட் பண்ணிருது இது வந்து குட் இது வேணும் இது வேண்டாம் இது ரைட் இது ராங் இது வந்து குட் இது பேட் அப்படினு அது செலக்ட் பண்ணது இந்த செலக்ஷன் தான் ப்ராப்ளம்ஸ்க்கு காரணம் அது வந்து நம்ம மைண்டோட ஹெல்த் अफेக்ட் பண்ணுது இப்போ யாரு செலக்ட் பண்றா இத அப்படினு பார்த்தோம்னா அறிவு தான் செலக்ட் பண்ணுது அறிவுங்கிறது சேகரிச்ச செய்திகள் எல்லாம் இருக்கிற இடம் இது வந்து நம்ம வெளி உலகத்துக்கு தான் பயன்படுத்தணுமே தவிர உள்ளுக்கு பயன்படுத்த தேவையில்லை அறிவு வந்து உணர்ச்சிகளை கவனிச்சதுன்னா அந்த உணர்ச்சிகள் உயிர் பெறும் உயிர் பெற்றது அங்கேயே தங்கிடும் ஆனா அந்த அறிவு உணர்ச்சிகளை கவனிக்கலைன்னா அது உயிரற்று அது போயிடும் சோ அறிவை புறத்துக்கு மட்டும் அந்த ஆயின்மெண்ட் யூஸ் பண்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ இது ஒரு ஜஸ்ட் பிரீஃப் கொடுத்தேன் இப்ப இன்றைய கேள்விக்கு நம்ம வரலாம் இப்ப மனதின் பின்னால் அறிவு போகணுமா அறிவின் பின்னால் மனசு போகணுமா இது இன்றைய கேள்வி சோ இந்த கேள்விக்கு உங்களுடைய பதிலை வரவேற்கிறேன் நீங்க எல்லாரும் உங்களோட வியூ பாயிண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சோ பதில் சொல்ற விரும்புறவங்க ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் பிரியா வாங்கம்மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் உணர்ச்சிகள் வந்துட்டு எல்லாமே வந்து எல்லாமே அது வந்து ஒரு இயற்கையானது அது வந்து நம்ம பிரவாகமா விட்டுடணும் அப்படின்றதுதான் நம்ம புரிஞ்சிருக்கோம் நம்ம புறத்துக்கு யூஸ் பண்றோம் அறிவு நல்லது கெட்டது தெரியுது நம்ம முடிவு எடுக்கிறோம் அதை வச்சு அதை வச்சு ஆக்ஷன்ஸ் பண்றோம் அவுட் சைடு அதன்படியே கம்பராஜன் சார் நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் இந்த கேள்வியை பொறுத்தவரை என்னுடைய விளக்கம் என்னுடைய அனுபவம் என்ன மனமும் அறிவும் ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் மாதிரி ரெண்டு பக்கம் இருந்தால் தான் நாணயம் செல்லும் அந்த மாதிரி அதே மாதிரி பவர்னா நியூட்ரல் பவர் இருக்கிற மாதிரி ப்ளஸ் மைனஸ் சேர்ந்தால் தான் பவர் கிடைக்கும் அப்போ நம்ம அறிவு பின்னாடி மனம் போகணுமா மனம் பின்னாடி அறிவு போகணுமா நம்ம வந்து தேவையில்லாத தாட்ஸ் வர்றப்ப அந்த உணர்ச்சிகள் அந்த வெறுப்பு துக்கம் கவலைகள் பின்ன அதை எடுத்துக்கிட்டு தானால போயிட்டு இருக்கதை போய் அறிவு முரண்படக்கூடாது அப்போ வந்து அறிவு வந்து மனசு பின்னாடி போகக்கூடாது ஆனால் நம்முடைய வெளிப்புற செயல்களுக்கு தேவையான எனர்ஜி அதே மனசுல தான் இருக்கு அப்போ நம்ம வந்து வெளிப்புறத்துல ஒரு எடுத்து சிந்திக்கிறோம்னா அதுக்கான என்ன பண்றது வைக்கிறது மனம் மூலமா தான் சிந்திக்கிறோம் அப்போ நம்மளுடைய எனர்ஜி லெவல் அங்கே கூடுது அப்போ மனதோட துணை தேவைப்படுது அறிவுக்கு அது ஒரு பார்ட்டு அப்போ வந்து நீங்கள் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இணைஞ்சா தான் குடும்பம் அந்த மாதிரி அறிவும் மனமும் ஒரு கணவன் மனைவி மாதிரி தான் அதனால் யார் யாரு பின்னாடி போகணுமோ எப்போ போகணுமோங்கிறது தான் இங்கே முக்கியம் அதனால் நான் என்ன சொல்ல வர்றேன்னா அங்கே வந்து மனதுக்குள்ளே அறிவுக்கு வேலையே இல்லை அப்படின்னு முடிவு எடுத்துக்கிட்டா அது வந்து அறிவோட விடுதலை மனசு புறத்தில் என்ன அறிவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த எனர்ஜியை கொடுத்து புற செயல்களுக்கான வழிமுறையில செய்யறப்ப அறிவு இன்டெரக்ட் பார்ட் வந்து அதனுடைய அனுபவங்களை எடுத்து செய்யறப்ப மனத்துக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சி அதுக்கு அந்த எனர்ஜியை கொடுக்கும் அது ஒரு பார்ட் அதனால இதுல யாரு பின்னாடி யாரு எப்ப போகணுங்கிறதான முக்கியமே தவிர இதன் பின்னாடி அது எப்ப போகணும் அதன் பின்னாடி எப்ப போகணுங்கிறது தேவையை பொறுத்து சூழ்நிலையை பொறுத்து நம்முடைய எதிர்காலத்தை பொறுத்து அதை அதை பொறுத்து தான் அமையும் நான் நினைக்கிறேம்மா மனதுக்கு பின்னாடி அறிவு போப்படாங்கிறது ஐயாவோட கருத்து போப்படாதுன்னா இந்த உணர்வுகள்ல போய் மாட்டிக்கிட்டு நமக்கு தானே நான் முரண்படக்கூடாதுங்கிறது
முக்கியம். ஆனா மனம் கொண்டுதான் வெளியே புறத்துல வந்து அறிவு பண்ணணும், மனத்தோட துணை கொண்டுதான் அறிவு வேலை செஞ்சு புறத்துலயும் நம்மளோட சக்சஸ்ஃபுல் ரேட் கூடுது. அதனால இது வந்து அப்படித்தான் பாக்குறேன் நான் நினைக்கிறேன். தப்பா ரைட்டான்னு தெரியல. ஓகே அதனால நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் மல்லிகா. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வணக்கங்க. வணக்கம். அதாவது மனசுதான் பேஸ், மனசுலன்னா ஒண்ணும் இல்ல. மனசுல வர்ற உணர்வுகள் எண்ணம் எல்லாமே உள்ள நம்ம அகத்துல எதுவும் தாட்ஸ், அவ்வளவு தாட்ஸ் வந்தா கூட நம்ம வந்து கேக்குதுங்களா? கேக்குதுமா? அதுதான் மனசுல வர்ற உணர்வுகள் எல்லாமே நம்ம வந்து தாட்ஸ் அண்ட் திங்கிங்ல வரும்போது தாட்ஸ் எல்லாத்தையும் விட்டுறோம். நம்மளுக்கு தேவையானதே வந்து அது எந்த உணர்வா இருந்தாலும் நம்மளுக்கு தேவையான உணர்வை திங்க் பண்றது மனசுல இருந்து வர்றதுலதானே திங்க் பண்றோம். மனசுல இருந்து வர்ற தாட்ஸ் அண்ட் திங்கிங்ல தாட்ஸ் எல்லாம் விட்டுறோம். நமக்கு எது தேவையோ அது மனசுல இருந்தான் வருது. அந்த திங்கிங் மேலதான் நம்ம அறிவை யூஸ் பண்ணி அறிவை பயன்படுத்தி திங்க் பண்றோம் நம்ம. அதனால மனசுல வர்ற உணர்ச்சிக்கு பின்னாடிதான் அது மனசுல வர்ற உணர்ச்சிக்கு பின்னாடிதான் அறிவுன்னு சொல்லிட்டுதான் எனக்கு தோணுதுங்க. மனசுல எவ்வளவோ இது வந்தா கூட நம்ம விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான சிந்தனை நல்ல எந்த சிந்தனை தேவையோ சில நேரங்கள்ல வருத்தம் கூட நம்மளுக்கு தேவைப்படும், கோபம் கூட தேவைப்படும். எது எப்படினாலும் அந்த திங் பண்ணும் போது அப்பதான் அந்த அறிவை நம்ம வெளிப்புறத்துக்காக பயன்படுத்துறோம். அப்ப மனசுல இருந்து வர்ற உணர்வுலதான் அதுக்கு மேலதான் அறிவு பயன்படுத்துறோன்றது எனக்கு தோணுது. ஓகே சரி. ஓகேம்மா தேங்க்யூ. சிவா விக்னேஷ் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். வணக்கம் உஷா மேடம். இது கொஞ்சம் கஷ்டமான கொஞ்சம் கஷ்டமான க்வெஸ்சன் நினைக்கிறேன். மனதை அறிவு பின்தொடர வேண்டுமா இல்ல அறிவை மனது பின்தொடர வேண்டுமா? இப்போ நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு எனக்கே தெரியல. பட் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வியூ சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எனக்கு தோன்ற வியூவை வந்து நான் சொல்றேன், அது கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியல. இப்ப வந்து பின்தொடர்வது அப்படின்னு சொன்னாலே மெயின், இப்ப சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் ட்ரெயின் எடுத்துங்க, தொடர் வண்டி. அப்ப இன்ஜின் தான் அதுக்கு மேஜர். மத்த பொட்டி எல்லாம் ஒரு இது கரெக்டா போனா மத்த எல்லா பொட்டியும் மாறிக்கும். அது உங்களுக்கே தெரியும் ட்ரெயின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ மனதை அறிவு பின்தொடர வேணாம், அறிவை மனது பின்தொடர்ந்தால் போதும் மத்த எல்லா விஷயங்களையும் என கரெக்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா மனதுன்றது ஒரு இயந்திர இயக்கம்னு சொல்லிட்டீங்க, சுதந்திரமா வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் அறிவு மட்டும் இன்ஜின் நல்லா இருந்துருச்சுன்னா அது போக வேண்டிய பாத்துல போயிடுச்சுன்னா கரெக்டா நம்ம எங்க போய் சேரணுமோ அங்க சேர்ந்துடலாம். சோ எனக்கு தெரிஞ்சு அறிவை மனது பின்தொடர வேண்டும்ன்றது என்னோட கருத்து. அதுக்குதான் அந்த ட்ரெயினோட எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன். கரெக்டா என்ன என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல, ஜஸ்ட் என்னோட மைண்ட்ல இருந்தது சொன்னேன். தேங்க்யூ. வெரி குட், எக்ஸலன்ட். யா தேங்க்யூ. நிகிலேஷ் அமிர்தா சைத்தன்யா சார் நீங்க வாங்க சார், அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம். 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 முதல் முறை உங்க மீட்டிங்ல கலந்துக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். மனசு மனசு அப்படின்னா அதுல என்னன்னா எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா மனசு மைண்ட் அப்படின்னா அதுல புத்தி சித்தம் அகங்காரம் இதனோட காம்பினேஷன் எல்லாம் சேர்ந்ததுதான் மனசு. அப்போ மனது அறிவுன்றது ரெண்டு கிடையாது. ஆக்சுவலி மனசு நம்ம ஐயாருன புரிதல் எப்படின்னா அது ஒரு இயந்திர கதியான ஒரு வரக்கூடிய எண்ணங்கள் வந்து போயிட்டே இருக்கு. அதுல நல்லது கெட்டது அப்படின்னு நம்ம திங்க் பண்றது இல்ல. அப்போ இந்த அறிவு எப்ப நமக்கு தேவை பயன்படுத்துறோம் அப்படின்னா ஒரு வெளிப்புறத்துல ஒரு காரியங்கள் செய்யறது ஒரு இடத்துக்கு போறோம். ஐயா இருந்து சொல்லியிருக்கா ஒரு ட்ரெயினுக்கு ரிசர்வேஷன் பண்ணணும், ஒரு இடத்துக்கு ட்ரெயின் பிடிக்க போறோம் அப்படின்னா அப்ப ட்ரெயினோட நேரம் என்ன, எங்க போகணும், எத்தனை தூரம் இருக்கு, எப்படி போக போறோம், ட்ரெயின்ல நடந்தா சைக்கிள்லயா இல்ல கார்ல போறோமா, எவ்வளவு தூரம் இருக்கு, எந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கு, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தாதான் அதுக்கு ஏற்ற மாதிரி சரியான நேரத்துல அங்க போய் அதை ட்ரெயினை நம்ம பிடிக்க முடியும். அப்போ அதுக்கு நம்ம அறிவை பயன்படுத்தும். அப்போ அறிவை பயன்படுத்தினா வெளியில வேலை செய்யறதுக்கு சில நமக்கு தகவல்கள் தேவைப்படும். வெளியில ஆல்ரெடி இதை பட்டு ட்ரெயின் அதனோட விஷயங்கள் எல்லாம் நமக்கு நாலெட்ஜ் இருந்தா மட்டுமே அதை செய்ய முடியும்.
அப்போ இந்த அறிவு என்ன பண்றதுன்னா அதை ஜஸ்ட் தீர்மானிக்குது, என்ன பண்றது எடுக்கிறது. அந்த தீர்மானம் பண்ண முடிச்சு அது எதுக்காகனா வெளிப்புற செயல்களுக்காக மட்டுமே. அது அறிவு ஐயா சொல்றாங்க ஒரு டிசிஷன், இது செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படிதான். அது தீர்மானம் பண்ணதுக்கு அப்புறம் அதனுடைய வேலை முடிஞ்சு முடிஞ்சு போச்சு, அது அப்புறம் செயல்கள் நடக்கும். அதனால அறிவும் மனசுன்ற வேற வேற இல்ல அது. அதனால மனசனுடைய நமக்கு தேவையான செயல்களை செய்வதற்காக நம்ம பயன்படுத்துறோம் பாருங்க. அந்த பயன்படுத்தி முடிச்ச உடனே அந்த அறிவு முடிஞ்சு போச்சு, அதன் பிறகு அது நம்ம தேவைக்கு நம்ம பயன்படுத்துறோம், இல்லைன்னா விட்டுல. அதுல மனசு வந்து ஒரு இயந்திர கதியான ஒரு ஓட்டம், அது பிறந்ததுல இருந்து நாம இறக்கின்ற வரையிலும் இருக்கும். அது எப்படி ஐயா சொன்னாங்க, அது ஆழ் மனது மேல் மனது உயர் மனதுன்னு வரக்கூடிய விஷயங்களை நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. என்ன எண்ணங்கள் எப்பொழுது எந்த நேரத்திலும் வரலாம், அது நம்முடைய கண்ட்ரோல் இல்லை. அது இதுதான் வரணும் இதுதான் வரக்கூடாது நாம தீர்மானம் பண்ண முடியாது. ஒரு ஊதுபத்தியில ஒரு ஒரு புகை எப்படி வருதோ, இது மல்லிகையில செஞ்ச ஊதுபத்தியா இருந்தா அந்த மல்லிகை மனம் வரும். அந்த ஊதுபத்தி அந்த அந்த நபர் அந்த ஜீவனை பொறுத்து உள்ள இருக்கிற வாசனைகள் அது ஏற்கனவே உள்ள இன்பிட்டா இருக்கு. அது வெளியில இயல்பு, அது வெளியே வந்துட்டே இருக்கு. வரக்கூடியதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி பண்ண முயற்சி பண்றதுன்றது அந்த ஊதுபத்திலிருந்து வெளியே வரக்கூடிய புகையை எடுத்து மீண்டும் அந்த ஊதுபத்தி உள்ள திணிக்கிற முயற்சி, அது சாத்தியமே கிடையாது. அதனால அகம் 100% நோ ஒர்க்கு, புறம் 100% ஒர்க்கு. தேவைப்படும் போது உபயோகப்படுத்துறது மட்டுமே அறிவுடைய வேலை. இது நம்முடைய புரிதல். ஓகே, தேங்க்யூ ஐயா. அதான் மனம் புத்தி அகங்காரம் நீங்க சொல்றது கரெக்ட். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கோசம் இப்ப நம்ம அதை ரெண்டு பகுதியா பிரிச்சுக்கிறோம், அவ்வளவுதான். மனம் தனியா இருக்கு, அறிவு தனியா இருக்கு அப்படிங்கிறது இல்ல, புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால அப்படி நம்ம பிரிச்சு நம்ம பேசுறோம் ஐயா. சரி, ரொம்ப நன்றி, நமஸ்காரம். தேங்க்யூ ஐயா. வேற யாராவது கருத்து சொல்ற விரும்புறீங்களா? ஜெகதீஸ்வரன் ஐயா, அகத்தே துறவு புறத்தே உறவு எழுதியிருக்கார். எஸ், ஓகே. சோ இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ சாதாரணமா பார்த்தோம் அப்படின்னா அறிவு வந்து மனசை ஃபாலோ பண்ணிட்டு போகும். நார்மலா எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. எப்படின்னு பார்த்தோம்னா மனசை வந்து இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரெண்டா பிரிச்சுக்கிறோம். அறிவுன்னு பிரிச்சுக்கிறோம், மனம்னு பிரிச்சுக்கிறோம். இந்த அறிவு வந்து மனசு சொல்றது எல்லாம் கேட்கறது. எப்படின்னா மனசுல பயம் வந்தா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கறது. மனசுல ஒரு வருத்தம் வந்தா அதை எப்படி, ஐயோ இப்படி ஆயிடுச்சே அது எப்படி நம்ம போக்கலாம் அப்படின்னு அது பார்க்கறது. அது வருத்தப்பட்டதுன்னா இதுவும் வருத்தப்படுறது. அறிவும் சேருது, இது நியாயம் தானே அப்படின்னு அங்க போராடுறது. அறிவு எப்பவுமே மனசுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டே தான் இருக்கு. இந்த அறிவு மனசை பின்தொடுற மாதிரி, இதைத்தான் நம்ம சொல்றோம். அறிவு வந்து மனசை பின்தொடுறதுன்னு சொல்றது இதைத்தான். மனசு எங்கெல்லாம் போராடுறதோ அங்கெல்லாம் அறிவும் போய் போராடுறது. இததான் மனம் போன போக்குலதான் போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான அர்த்தம் இதுதான், மனசு எங்கெல்லாம் போறதோ அங்கெல்லாம் அறிவு போகணும்னு அவசியம் இல்லை. மனசை நாம கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது எல்லா இடத்துக்குமே போகும். அது நார்மலா மனசு பாத்தீங்கன்னா அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி, அது நூல் பிடிச்சு 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 போற மாதிரி போகும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வீட்டுல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நீங்க டிவி பாக்குறீங்க, அந்த டிவியில ஒரு சீன் வருது, அந்த சீன்ல ஒரு போட்டோ இருக்கும். உங்க மனசு அந்த டிவில இருந்து சீனுக்கு போய் அங்கிருந்து அந்த போட்டோல பாக்குறது. அந்த போட்டோல அங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதை பார்த்தோடனே நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட எடுத்துட்ட போட்டோ உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து யாராவது ஒரு ஃப்ரெண்டு பத்தின தாட் வரும். இப்படியே அந்த மனசு வந்து ஒன்னொன்றிலயும் இப்படி குதிச்சு 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 போயிட்டே தான் இருக்கும். அது ஒரு இடத்துல மூவ் பண்ணிட்டே தான் இருக்கும். அதுதான் மனசு. சோ நம்ம இந்த மனசை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மனம் போன போக்குல எல்லாம் போக கூடாது அப்படிங்கிறதுக்கும் மனசை ஃபாலோ பண்ண கூடாது அப்படிங்கிறதும் ரெண்டுமே ஒண்ணுதான். நம்ம அகத்தை புறக்கணிக்கிறச்சே அப்ப என்ன ஆறுது, அந்த அகம் வந்து இன்னசென்டா மாறுறது. அப்ப போராட்டம் இல்லாம போறது, அப்ப லிபரேஷனுக்கு போறது. அகத்துக்கு நம்ம முழு சுதந்திரம் கொடுக்கறோம். அப்போ புறத்தை டீல் பண்றதுக்கு அறிவும் சுதந்திரம் ஆயிடுறது. இந்த சுதந்திரமான அறிவோட நம்ம புறத்தை நம்ம டீல் பண்ணோம் அப்படின்னா அது அறிவுபூர்வமான செயலாகத்தான் இருக்கும். அறிவுபூர்வமான செயல் வெற்றியை தான் கொண்டு வரும். எங்க ஸ்கோப் இருக்கோ அங்க செயல் பண்றது தான் சரியா இருக்கும் இல்லையா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீன் எடுத்துக்கோ, ஃபிஷ் எடுத்துக்கோ, அதை வந்து நம்ம தண்ணியில நம்ம விடுறோம்.
தண்ணியில இருந்ததுன்னா அந்த மீன் வந்து அது ஸ்விம் பண்ணி அது போயிடும். அதே மீனை தூக்கி நம்ம தரையில விட்டோம் அப்படின்னா அதால நீஞ்ச முடியுமோ? முடியாது. ஏன்னா அங்க அதுக்கு ஸ்கோப்பே கிடையாது. இங்க தரையில நீந்து விடுவதுதான் அகத்தை எதிர்த்து போராடுறது அப்படிங்கிறது. அறிவை அகத்தை எதிர்த்து போராடுவது அப்படிங்கிறது மீன் வந்து தரையில போடுறது மாதிரி அதுக்கு சமம். அதை நம்ம தண்ணியில விட்டோம் அப்படின்னா அது சரியா செயல்படும். ஏன்னா அதனுடைய சுவாவம் என்னன்னா நீர்ல ஸ்விம் பண்ணுறதுதான் அதனுடைய சுவாவம். அதுக்குதான் அது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி புறத்தை பொறுத்த வரைக்கும் நாம நம்முடைய துறை சம்பந்தமா துறை சார்ந்த அறிவு வர நாம நிறைய உழைக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஓ எனக்குதான் இப்ப எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எனக்கு புரிதல் வந்துருச்சு, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. புறத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியது, தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது, உழைக்க வேண்டியது நிறையவே இருக்கு. இப்ப நம்ம ஒரு டாக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்கோம், டிவி சரியா இல்லை அப்படின்னா, ஓ நான் டாக்டர் ஆச்சே நான் போய் டிவியை சரி பண்றேன் அப்படின்னா முடியாது. ஏன்னா நம்முடைய துறை சார்ந்த அறிவு எதுவோ அதுதான் நம்மளுக்கு இருக்கு. எல்லா துறை சார்ந்த அறிவும் இருக்கும் அப்படின்னா அதுக்கு நம்ம உழைச்சாதான் கிடைக்கும். சோ அங்க வந்து நம்மளுக்கு பயிற்சி முயற்சி எல்லாம் தேவை. நீங்க எந்த அளவுக்கு திறமசாலியா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம அறிவை வளர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கு துணை வரும். அதே அறிவை நான் எவ்வளவோ பிலாசபி படிச்சிருக்கேன், எவ்வளவோ ஸ்கிரிப்சர்ஸ்லாம் நான் படிச்சிருக்கேன், எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு அதை அகத்தை சரி பண்ண பார்த்தோம்னா அப்ப அது சரி வராது. உங்களை எதிர்த்து போராடி நம்ம தோத்துதான் நம்ம போகணும். அங்க வெற்றி பெற வாய்ப்பே இல்லை அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு சீக்கிரமா நாம தோத்து போறோமோ அதுதான் நம்மளுக்கு வெற்றி. ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு தோல்வியை நம்ம ஒத்துட்டோம்னா அதுதான் அங்க வெற்றி. புறத்துக்கு வெற்றி தான் இலக்கு, அகத்துக்கு தோல்வி தான் இலக்கு. சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கேள்வி பார்த்துட்டோம். இப்ப நம்ம ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம். அறிவு வந்து மனசை தொடர வேண்டுமா அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி. நீ என்ன தொடரு அப்படின்னு நம்ம மனசுக்கிட்ட போய் சொல்ல முடியாது. மனசுக்கிட்ட போய் அறிவு கேட்க முடியாது. என்ன நீ ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்ல முடியுமோ? முடியாது. நீ நான் எதை பண்ணாலுமே அதை வந்து கரெக்டா பண்றேனா, அதை பத்தி நீ வந்து சரியா பார்த்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நம்ம, நீ அதை என்ன தொடர்ந்து வா அப்படின்னு மனசுக்கு நாம ஆர்டர் பண்ணவே முடியாது. ஏன்னா மனசு நம்ம கண்ட்ரோல்ல இல்லவே இல்லை. ஆனா நீங்க அதுக்கு ஆர்டர் போட தேவையே இல்லை. ஏனென்றால் நீங்க எதை பத்தி சிந்திக்கிறீங்க, சிந்திச்சு நீங்க செயல்படணும்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தி ஆர்டர் போடாமலேயே அதுவே உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இது வந்து பை நேச்சராகவே நடக்கக்கூடிய விஷயம்தான். நீங்க புதுசா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து எலிவேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரே யோசனையா இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ அது சம்பந்தமா உங்களுக்கு ஒரு நாலஞ்சு தாட்ஸ் வருது, நாலஞ்சு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க. அதுல எது சூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நம்ம ஒரு வேற ஒரு வேலை விஷயமா நம்ம வெளியில போறோம். அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காவே என் நீதி வீடுகள்லாம் எப்படி கட்டியிருக்காங்க அது எப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ மனசு என்ன சொல்றதுன்னா, நீ இதை யூஸ் பண்ணிக்கோ இல்லை அதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு மனசு வந்து நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்கும். இது வந்து நீங்க ஆர்டர் பண்ணாமலேயே மனசு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஏன்னா இது பை நேச்சராகவே நடக்கிறது தான். இன்னும் சொல்லணும்னா இன்னொரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். இப்ப கார் தான் மனசுன்னு நம்ம வச்சுட்டோம்னா ஸ்டியரிங் தான் அறிவு. கார் போன போக்குல ஸ்டியரிங் போகணுமா, ஸ்டியரிங் போற போக்குல கார் போகணுமா அப்படின்னு பார்த்தோம்னா கார் போன போக்குல ஸ்டியரிங் போகக்கூடாது, ஸ்டியரிங் போன போக்குல தான் கார் போகணும். காருக்குள்ள நம்ம ஸ்டியரிங்க திருப்ப தேவையே இல்லை. நம்ம உள்ள மனுஷங்க நம்மளோட உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னா நாம அவங்கள பார்த்து ஸ்டியரிங் திருப்பினா அது சரியில்லை. ரோட்ட பார்த்து நம்ம ஸ்டியரிங்க திருப்பினோம்னா காரு அது ஃபாலோ பண்ணி பின்னாடியே வரும். அறிவு புறம் நோக்கி செயல்படும் போது இயல்பாகவே நம்மளோட மனசு அறிவை நோக்கி பின்தொடர்ந்து அதுவே வர ஆரம்பிச்சிடும். நம்ம அதுக்கு வருதான்னு பார்க்க வேண்டியது இல்லை, அதுக்கு நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. பை நேச்சராகவே அறிவை பின்தொடர்ந்துதான் மனசு வருது. நாம மாத்தி பண்ணுறது தான் தப்பு, மனசு பின்னால அறிவு போறது தான் தப்பு. இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னா இப்ப நிழல் இருக்கு. இப்ப நிழல் போன போக்குல நாம போகணும்னு அவசியமே கிடையாது.
நாம போனோம்னா நிழல் நம் பின்னால தானாவே வரும். நிழலை பாதுகாக்கிறேன் அப்படின்னு நாம நிழலை பார்த்து போனோம்னா நம்ம கீழே விழுந்துருவோம். நீங்க பாதைய பார்த்து போனீங்கன்னா, புறத்தை நோக்கி கரெக்டா போனீங்கன்னா உங்க நிழல் உங்க பின்னால தானாகவே வரும், அது உங்களை விட்டு போகாது. இது இயல்பா நடக்கக்கூடிய விஷயம். இதுதான் சரியான பாதை. அறிவை மனசு தொடருவதுதான் இயற்கையானது, அதுதான் சரியானது. நாம மாத்தி செயல்படுறச்சேதான் நம்ம மாட்டிக்கிறோம். சோ இதுதான் இன்றைய டிஸ்கஷன். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது எக்ஸ்பீரியன்சஸ் நீங்க ஏதாவது ஷேர் பண்ணணும்னாலும் நீங்க ஷேர் பண்ணலாம். மல்லிகா நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. மேடம், இப்போ அறிவு அறிவை தான் மனசு பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சொன்னீங்க. அதுக்கு முன்ன வந்து மனசுல அதான் அறிவை மனசுலேருந்து வர்றத அது நேச்சராகவே வந்து அறிவை பயன்படுத்தி நாம் டிசைட் பண்றோம் நம்ம நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான செயலுக்கு செயலுக்கு அப்படின்னீங்க. அப்ப ரெண்டுமே கரெக்டா இல்ல எது கரெக்ட்? மனசு வந்து ஆயிரத்தை காமிக்கும், அது பின்னாடி அறிவு போச்சு அப்படின்னா நம்ம மாட்டிப்போம். சோ மனசு பின்னால அறிவு போக கூடாது. அறிவு எங்க போறதோ அது பின்னாடி மனசு ஆட்டோமேட்டிக்காவே வருது. அது நம்ம அது பின்னாடி போகணும் அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. இல்லையே, இப்ப மனசுல வந்து 1000 வருது, இருந்தாலும் நம்ம அத வந்து நம்மளுக்கு தேவையானதான் திங்கிங்கா எடுக்கிறோம், எடுத்து அதுலதான் அறிவை பயன்படுத்துறோம். மேடம், நம்ம எங்க உள்ள ஒண்ணும் அறிவு போறது இல்லையே. இப்ப நீங்க இப்ப நம்ம புரிதலுக்கு அப்புறம் இது இருக்குமா? சாதாரணமா எப்படி இருக்கு அப்படின்னா, எப்படி அவங்க வந்து உள்ளுக்குள்ள ஒண்ணு வந்தது அப்படின்னா, அந்த மனசுல வந்து ஒரு தாட் வருது, ஒரு எமோஷன் வருது அப்படின்னா அறிவு அது பின்னாடி போய் அது எனக்கு சரியில்லை, இதை நான் மாத்தணும், இந்த தாட்டை நான் மாத்தணும், இந்த உணர்ச்சியை நான் மாத்தணும், இந்த இமோஷன்ஸ் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு அது பின்னாடிதான் அது போகும் சாதாரணமா. இல்லையா, எல்லாருக்கும் அப்படிதான் நடக்கும். நம்மளுக்கு நம்மளா லக்கி ஒன்ஸ். சோ நம்மளுக்கு எல்லாம் புரிஞ்ச அப்புறமா, இந்த புரிதல் வந்த அப்புறமா நம்மளுக்கு என்ன தெரியுது, உள்ள நம்ம பார்க்க வேண்டாம், மனசு பின்னாடி அறிவு போக வேண்டாம், அறிவு பின்னாடிதான் மனசு போகணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. இந்த அறிவு பின்னாடி மனசு போகணுங்கிறது அது ஒரு வேலையா பண்ணணுமா அப்படின்னா இல்ல, அது பை நேச்சராவே அறிவு வந்து எதை சூஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறதோ, அதுக்கான எனர்ஜிய சப்ளை பண்ணுறதோ, அதுக்கு ஹெல்ப் பண்ணி அதுக்கு வேணுங்கிற இமோஷன்ஸையும் தாட்ஸையும் ப்ரொவைட் பண்ணுறதோ, அது மனசு ஆட்டோமேட்டிக்காவே பண்ணிட்டு தான் இருக்கு. அதுதான், அதனாலதான் நான் அதுதான் பேஸ், மனசுல இருந்து எல்லாமே மனசுல இருந்தா உணர்வுகள் வர்றது, எனர்ஜி கொடுக்கறது எல்லாமே மனசுல இருந்தான் வருது, அறிவுமே தான் அது. அதனால அது பேசுன்றதுனால அந்த மனசு அறிவு, அதுக்கப்புறம் தான் அது மனசுல வர்ற உணர்வுகள் எனர்ஜி, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அறிவு அந்த இடத்துல பயன்படுத்துறோம். அதனாலதான் மனசுக்கு அடுத்ததுதான் அறிவுன்ற மாதிரி நம்ம எனக்கு ஃபீல் ஆச்சு. இல்ல, இங்க எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட்னு கேக்கலமா? இப்ப வந்து இப்ப மனசுல வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா, அறிவு வந்து அதை ஃபாலோ பண்ணி போய் அதை ஏதாவது சரி பண்றதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணணுமா, அது பின்னால இது போகணுமா மனசு? இல்ல, அறிவு ஏதாவது செய்யறது அப்படின்னா மனசு அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணுமா, இல்ல அறிவு வந்து மனசு ஏதாவது பண்ணறதுன்னா அறிவு அது பின்னாடி போகணுமாங்கிறதுதான் கேள்வி. எது ஃபர்ஸ்ட் வருது செகண்ட் வருதுங்கிறது இல்ல. நீங்க சொல்றது கரெக்ட், மனசுனா தானா தோன்றது, அதெல்லாம் முதல்ல நடக்கிறது. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், மனசுல வர்ற அந்த எண்ணங்கள் உணர்ச்சிகளுக்கு பின்னாடி நம்ம போய் அறிவை அது பின்னாடி செலுத்தணுமா, இல்ல அறிவு வந்து என்ன பண்ணணும் டிசைட் பண்ணி அது பின்னாடி மனசு போகணுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதான் வெளியே அறிவு தான் டிசைட் பண்ணுது. வெளியே அறிவு டிசைட் பண்ணி தான் நம்ம லைஃப் தேவையானது, அறிவு தான் டிசைடிங் மேட்டர், அறிவு தான். ஆனாலும் எங்கிருந்து வர்றது வந்து மனசுல இருந்தானே வருது. அதனால எங்கிருந்து வருதுன்னு கேக்கல. இப்ப நம்ம எது எது பின்ன எதை வந்து எது ஃபாலோ பண்ணணும், எதுக்கு வேலை இருக்கு, எது பின்னாடி போகணும், யார் பின்னாடி போகணும் அப்படிங்கிறது தான். அரே, வேலை இருக்குதுன்னா கட்டாயம் அறிவுக்குதான் வேலை, உள்ள மனசுக்கு ஒன்னும் வேலை இல்ல. இப்படி உதாரணங்கள் இல்லைன்னாலும் சும்மா ஜஸ்ட் நம்ம யோசனை பண்ணும் போது மனசுல இருந்து வர்ற எண்ணங்கள் எனர்ஜி எல்லாத்துக்கும் அது அது வந்த பின்னாடி தானே நம்ம அறிவை யூஸ் பண்றோம். அதனால மனசு பின்னாடிதான் அறிவா அப்படின்ற மாதிரி தான். இல்ல, நீங்க எது ஃபர்ஸ்ட் வருது எது செகண்ட் வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் கிரியேட் ஆகுது. அந்த பாயிண்ட்ல நீங்க சொல்றது ரைட்டு.
உணர்ச்சிகளோ தாட்ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் மனசு கொண்டு வந்துடுறது. அதை வச்சுட்டு அறிவு வந்து நம்ம அதை வச்சுட்டு அறிவு வந்து திருப்பி உள்ளேயே போய் அங்க போராடுறதா, இல்ல வெளியில அதை பார்த்து அதுக்கு வந்து மனசு வந்து உங்களுக்கு எனர்ஜியும் ஃபர்தர் தாட்ஸும் சப்ளை பண்ணுறதா அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்கணும். சரி, அப்ப நான் சொன்னது கொஞ்சம் கரெக்ட், பாதி கரெக்ட். நீங்க ஃபைனலா நம்மளுக்கு அறிவு தான், ஆமா, சப்ளை பண்றது மனசு, ஆனா அறிவு தான் டிசைடிங் மேட்டர். ஆமா, அறிவு வந்து உள்ள போய் பார்த்து அதை சரி பண்ணணும் அப்படிங்கறது, அது பின்னாடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. மனசு பின்னாடி போக வேண்டாம், மனசு 1000 காமிக்கும், அது பின்னாடி அறிவு போக வேண்டாம். நம்மளுக்கு எது தேவையோ அதை வச்சுட்டு நம்ம வேலை செய்யறச்சு அந்த அறிவுக்கு மனசு பின்னாடி வந்து தானாவே எல்லாத்தையும் சப்ளை பண்ணும். சரியா? சரி, தேங்க்யூ. தேங்க்யூ. க்யூ ஹீலர் குமார் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். இந்த வார்டுகள் ஏதோ பசிலா எல்லாருமே கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் இருந்தது. அதாவது நம்ம, அதாவது என்னன்னா, நம்ம வந்து புரிதலுக்கு முன்பு நம்ம என்ன பண்றோம், அறிவு போய் மனசை வந்து பின்தொடருது. ஆமாங்களா? புரிதலுக்கு பிறகு வந்து அறிவு போய் மனசை வந்து பின்தொடரக்கூடாது, இல்லைங்களா? அதுதான் வந்து ஒரு பாயிண்ட். அது புறத்துல, இது வந்து அகத்துல மட்டும், அகத்துல நடக்கிற வேலை. இப்ப புறத்துல என்னன்னா, நாம் வந்து அறிவை பயன்படுத்தி வேலை செய்யும் போது மனம் என்பது தானாக நமக்கு அப்படியே தானா நம்மளை பின்தொடர்ந்து சப்போர்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஆனா நம்ம பின்தொடர்ன்னு சொல்றதுல, ஆனா நம்ம எங்கெங்க அறிவு எங்கெங்க போதோ கூட ஒரு என்ன சொல்ற, ஒரு நீங்க சொல்ற நிழல் மாதிரி கூடவே வந்துகிட்டு இருக்கு, ஹெல்ப் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்கு. இவ்வளவுதான், இவ்வளவுதான் இல்லைங்களா? இவ்வளவுதான் நம்ம பண்ண வேண்டியது. ஆனா நம்ம வந்து, ஆனா நாம வந்து புறத்துல வேலை நம்ம அறிவை பயன்படுத்தி செய்யும்போது தானா வருது, நம்மள பின்தொடர்ந்து அதுக்கு நம்ம கட்டளை இடையில, நம்ம பின்தொடர்ந்து சொல்லி நம்ம கமாண்ட் கொடுக்கல, ஒன்னும் கட்டளை இல்ல. அது பை நேச்சர் நம்ம அறிவை பயன்படுத்தி வெளியில நம்ம வந்து ஒரு காரியத்தை செய்யும்போது நம்மளுக்கு தானா நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி பல ஐடியாக்களை கொடுத்து எதனா ஒரு அறிவு மூலமா ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ண வைக்குது. கரெக்ட்டுங்களா? முதல்ல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, முதல்ல இது ஓகே, இது முதல்ல ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒன்னு சொன்னீங்க. இப்ப நம்ம வந்து ஒரு, இப்ப அந்த புறத்தில் நடக்கிற நிகழ்வுகள் தான் நம்மளுக்கு மனதுல வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டு இருக்கு, இல்லைங்களா? இப்பதான் ஒரு பெரிய சிக்கல். இப்பனா ஒரு பொருள் காணாம போயிடுது, கொஞ்ச நேரத்துல ஒரிசா இருக்கு, திடீர்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நம்ம தேடி பாக்குறோம் அது கிடைச்சது, கிடைச்சதுமே கொஞ்சம் ஒரு ஒரு என்னன்னு கேட்டேன்னாக்கா மறுபடியும் அந்த ஒரு நார்மலுக்கு வந்துடுது மனசு, இல்லைங்களா? ஆனா அந்த பொருள் கிடைக்காமே போயிடும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஒரு தாக்குதல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த தாக்குதல் மனசுல ஏற்படுற பிரச்சனைய எப்படி நம்ம டீல் பண்றதுங்கிறதுதான், இல்லைங்களா? இப்ப நம்ம எப்படி டீல் பண்றதா நம்மளுடைய புரிதல, அதை நம்ம ஒண்ணு டீல் பண்ணி அதை நம்ம வந்து போய் அதை ஹேண்டில் பண்ணி யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரோம், இல்லைங்களா? அது எப்படின்னா காட்டிட்டு போய் அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து வெளியில வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எல்லாம் வெற்றிகரமாவே இருந்துன்னு வச்சுங்களேன், மனசு கொஞ்சம் நல்லா இருந்துகிட்டு இருக்கு, காணாம போன பொருள் கிடைச்சது. இல்ல இப்ப இன்னொரு உதாரணம் கூட சொன்னாங்க, யாரோ ஒருத்தர் வந்து ரோட்ல ஒரு நம்மள ஏதோ ஒரு திட்டுறாரு, திட்டும் போது நம்மளுக்கு மன சங்கடமா இருக்குது, ஆனா ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனசு மறுபடியும் சமாதானம் ஆயிடுது. இப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசு பாதிக்குது சமாதானம் ஆகுது, பாதிக்குது சமாதானம் ஆகுது, ஏதோ வந்து ஒரு கொஞ்சம் ஒரு வருத்தமா இருக்குது, கொஞ்சம் அப்புறம் மறுபடியும் அந்த வருத்தம் வந்து சமாதானம் ஆகுது, அதுக்கு சரி. ஆனா புறத்துல வந்து நம்மளுடைய வேலைகளை வந்து நம்ம வந்து கரெக்டா நம்ம எல்லாத்தையும் பாத்துக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை, அது மனசு எப்படின்னா இருக்கணும்னு நம்ம பார்க்க கூடாது. ஆனா இந்த ஒவ்வொரு ரிஃப்ளெக்ஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த புரிதல் புரிதலுக்கு ஏற்பட்ட பிறகு வரக்கூடிய காலமும் புரிதலுக்கு முன்னாடி இருந்த காலம் ரொம்ப அதிகமா வந்துருக்கு. இப்ப புரிதல் இல்லாம ஒரு 40 வருஷம் இருக்கா, புரிதல் வந்து ஒரு 4 வருஷம் ஆகும் போது அதனுடைய டாமினேஷன்ஸ் அதிகமா இருக்குது. அப்ப என்ன நடக்குன்னா, புறத்துல எதுனா ஒரு நல்லது நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, ஹாப்பியா இருக்குது, சரி, ஏதாவது ஒரு மாறி நடக்குதுன்னு வச்சுங்களேன், அது அப்படியே ஏதோ சோகத்துல உழுந்த மாதிரி ஆகி போகுது. நம்மளுக்கு அந்த புரிதல் இருக்கிறதான் சரி, அது எப்படின்னா சோகமனா காட்டிக்கிட்டோம், துப்பமனா காட்டிக்கிட்டோம், வருத்தமனா காட்டிக்கிட்டோம், எப்படின்னா இருந்து போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம வந்து அந்த புரிதலுக்கு அப்புறமா தான் நம்ம மனசு வந்து என்னன்னு கேட்டனாக்கா, அது நம்ம அதை கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை, அதனுடைய உணர்வுகளை நம்ம கணக்கில் எடுத்துக்காத்தனால அப்பதான் கொஞ்சம் நம்மளுக்கு நிம்மதி வருது, இல்லைங்களா? அப்ப இது ஒரு வகையில என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம புறத்துல நடக்கிற நிகழ்வுகளை சமாளிக்கிறதுக்கு மனச வந்து நம்ம வந்து அதை ஒரு மாத்திர டெக்னிக் மாதிரி ஆகிப்போது, இல்லைங்களா? கரெக்ட்டுங்களா? இல்ல, இது டெக்னிக் இல்ல, இது அப்படிதான் வேலை செய்யறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது டெக்னிக் இல்ல சார், அதனோட நேச்சர், அதனுடைய இயல்பு அப்படித்தான், அது எல்லாத்தையும் கொண்டு வரும், கொண்டு வந்து அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. கரெக்ட், கரெக்ட், அது நம்ம புரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான்.
அது அது வந்து வெளியில நடக்கிற நிகழ்வுகள் வந்து நல்லது நடந்தனா நல்ல ரிஃப்ளெக்ஷன் வருது, வேற ஏதோ ஒரு மோசமான நிகழ்வு நடக்குனா மோசமான ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குது. இது இப்படிதான் இருக்குது, அது நம்ம ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த அகத்துல ஒரு தோல்வி ஒப்புக்கும் பொழுது ஒப்புக்கொள்ளும் போது அது தானாவே மறையது ஆரம்பிக்குது. அது சரி, சரி, ஓகே, ரொம்ப நல்ல ஒரு தலைப்பு தான், நன்றி. ஓகே, தேங்க்யூ சார். நிக்கிலேஷ் அமிர்தா சார், நீங்க பேசலாம், அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். அம்மா வணக்கம். அம்மா நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொன்னீங்க, அறிவை மனது தொடர்வதுதான் இயற்கையானது அப்படின்னு சொன்னீங்க. அறிவை மனது தொடர்வதுதான் இயற்கையானது அப்படின்னு சொன்னீங்க. அப்போ சாதாரணமா ஒரு நிஜம் இருந்தா அதுக்கு பின்னாடி நிழல் இருக்கும். நான் நடந்து நான் போனா என்னோட நிழல் இருக்கும். அப்ப எனக்கு பின்னாடி என்னோட நிழல் வருது போல இப்ப அறிவை மனசு தொடர்வதுதான் இயற்கையானது. ஏன்னா என்னோட பின்னாடி என்னோட நிழல் வர்றதுதான் இயற்கையானது. இப்ப அறிவை மனசு தொடர்வதுதான் இயற்கையானது அப்படி சொன்னா இங்க அறிவை நிஜமாகவும் மனச நிழலாகவும் குறிப்பிடுறீங்க, இது சரியானதா? ஆமா, ஆமா சார். இந்த மனசுங்கிறது நிழல் தானே, அது தோன்றி தோன்றி மறையக்கூடியது, அதுக்கு வந்து பர்மனண்டா ஒண்ணு கிடையாது. அது வந்து அதை நம்ம மாயைன்னு எடுத்துக்கலாம், பிரம்மம்னு எடுத்துக்கலாம், கடவுள்னு எடுத்துக்கலாம், இயற்கைன்னு எடுத்துக்கலாம், நிழல்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணா எடுத்துக்கலாம், ரிஃப்ளெக்ஷன் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம கண்ணாடி முன்னாடி நம்ம நிக்கிறோம், அங்க வந்து நம்ம ரிஃப்ளெக்ஷனை நம்ம பாக்குறோம். அந்த மனசு நம்ம கண்ணாடியில என்ன ரிஃப்ளெக்ஷன் பாக்குறோமோ அதுதான் அந்த மனசு. இங்க நிஜம் வந்து நம்ம நிக்கிறோம் இல்லையா, இது நம்மளுக்கு அறிவு. இப்ப நம்ம மனசை சரி பண்ணறதுக்கு கண்ணாடியில நம்ம ஏதாவது பண்ணணுங்கிற அவசியம் இருக்கா? இல்ல இல்லையா. நம்மள இங்க சரி பண்ணறது தானே இங்க இருக்கு. மனசை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அது வந்து என்ன நடக்கிறதோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிச்சிட்டு போயிட்டே இருக்கிறது தான் அதனோட வேலை. அது என்ன நடக்கிறதோ அவ்வளவுதான், அது அதனோட ஸ்கோப் அவ்வளவுதான் அங்க இருக்கு. மனசை பொறுத்த வரைக்கும் நீங்க எதுவுமே பண்ண முடியாது. புறத்துல என்ன நடக்கிறது, சிச்சுவேஷன்ஸ் என்ன இருக்கு, என்ன இருக்கோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணறது தான் அந்த மனசோட வேலை, கண்ணாடி மாதிரி. அதத்தான் நம்ம நிழல்னு சொல்றோம், அது நிஜம் கிடையாது. அப்படிதான் இது கிட்டத்தட்ட நம்முடைய நிஜஸ்வரூபமே அறிவு சொரூபம் அப்படி வருங்களா? அது ஆமா, பிராக்டிக்கலா பாத்தீங்க அப்படின்னா புறத்துல எஸ் நம்ம யூஸ் பண்ணி, நிஜமா நம்ம யூஸ் பண்ணி, நம்ம டே டு டே பிராக்டிக்கலா நம்ம லிவிங்க்கு யூஸ் பண்ணறது அறிவு தான் சார். அதுதான் நம்மளுக்கு ஹெல்ப் ஆறுது, அதுதான் நிஜமாவே நம்மளுக்கு யூஸ் பண்ண வேண்டியது. நல்லது, சந்தோஷம், நல்லது. நமஸ்கார். Thank you. கம்பராஜன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. அதில் ஒரே ஒரு சின்ன அக்குயிலர் குமாரையா சொன்ன மாதிரி அந்த உணர்ச்சிகள் அப்பப்போ வந்து போனாலும் நம்ம புரிதலுக்கு முன்னாடி வந்து அந்த அந்த உணர்ச்சிகள் கஷ்டமோ துன்பமோ வர்றப்போ ஒரு கெமிக்கல் சேஞ்ச் ஆகி ஒரு படவடப்பு வியர்ப்பு வியர்க்கிறதெல்லாம் வரும். புரிதலுக்கு பின்னாடி அவர் சொல்கிற மாதிரி வரும், வராதுன்னு சொல்லலை. எப்படி இருந்தாலும் அந்த மன ஒரு துன்பத்தை நான் வர்றப்போ, ஆனால் அந்த அந்த டயத்தில் நம்ம புரிதலுக்கு முன்னாடி எந்த விதமான கெமிக்கல் சேஞ்சஸும் உடம்புல நடக்கலை. அது புரிதலுங்கிறதுனால அது வந்து அப்படி நம்ம அதில் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால அது ஓ துன்பமா, இதுக்கு ஒரு பொருள் காணாமல் போச்சு, சரி கடை பார்க்குறப்ப எடுத்துக்குவோம், அதில் போனால் போயிட்டு போகுது. இந்த மாதிரி இருக்கப்ப அதனுடைய தன்மையை நம்ம ஒத்துக்கிறதுனால, அதனுடைய தோல்வியை ஒத்துக்கிறதுனால மனம் அந்த கெமிக்கல் சேஞ்சஸ்னால ரியாக்ஷன் ஆகி நம்மளுக்கு ஒரு படவடப்பு, ஒரு பயம், போச்சுங்கிற கவலை அது அந்த செகண்ட்லேயே மாறி போயிருது. பாதிக்காது, அப்படி பாதிச்சு உடல்நிலையும் கெடுக்காது. அது வந்து அது வந்து முக்கியமான பாயிண்ட், அவர் சொன்னது கரெக்டு. பட் அதனுடைய தாக்கம் குறையப்ப இந்த புரிதல் தான் இங்கே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. புரிதல் நடக்காட்டி அது ஒரு ஒன்று ஜாமான ஒரு மோதிரமோ காணாமல் போச்சுன்னா ஒரு படவடப்பாயிரும், மனசு ஐயோ தொலைச்சிட்டமே, வீட்டுக்கு போய் என்ன சொல்ல போகிறோம், என்ன இந்த மாதிரி ஒரு பெரிய படவடப்பு, அதுக்கு ஆயிரம் திட்டங்கள், இப்படி பண்ணுவோமா அப்படி பண்ணுவோமா, அதுக்குள்ளே போட்டு ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். புரிதல் வந்த உடனே சரி காணாமல் போயிடுச்சு, கிடச்சா பார்ப்போம், இதுக்காண்டி ஒன்றும் பதட்ட போட்டு பிரயோஜனம் இல்லை. அப்புறம் அந்த கெமிக்கல் சேஞ்சஸோ இல்லை மாடி பாடி வந்து ஒரு வியர்த்து ஒரு படவடப்புக்குள்ளே ஆளாகிறது இல்லை. அதே நம்மளுடைய புரிதல் ஐயாவை புரிதல் தான் கொடுத்துருக்கு. ரொம்ப நல்ல சொல்லணும்னு நினச்சேன், நல்ல எக்ஸாம்பிள், நல்ல தெளிவான உரை. அதாவது அறிவு முன்னாடி இயற்கையாவே மனம் போறது நேச்சராகவே இருக்கு. கரெக்ட், கரெக்ட், அது கரெக்ட் தான். அது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம்.
சிவா விக்னேஷ் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். உஷா அம்மா வணக்கம். இப்போ என்னோட மனசுல வர கருத்தை நான் பதிவு பண்றேன். இப்போ நீங்க வந்து சொன்னீங்க அறிவை தான் பயன்படுத்தணும். நான் வந்து சொன்னதையதான் நீங்களும் சொன்னீங்க. இப்ப என்னோட அத அனுபவங்களை நான் ஷேர் பண்றேன். எதனால நான் அதை அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க, மனசைதான் ஃபாலோ பண்ணும், மனசுதான் மூலம், மனதுதான் வந்து எல்லாமே. இப்ப ஐயா சொன்ன மாதிரி ரெண்டு கேட்டகரியா பிரிச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அகம்னு ஒண்ணு இருக்கு. அகம்ல அறிவே வேலைக்கு அறிவுன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. மனது மட்டும்தான் அங்க, வேற எதுவுமே கிடையாது. மனதுதான் ராஜா மந்திரி, எல்லாமே மனதுதான். இப்ப புறம்னு வரும்போது மல்லிகான்ற ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, இது மாரி மனதும் கொஞ்சம் இருக்கும் அப்படின்ட்டு. இப்ப நான் ஒரு உதாரணம் மூலியமா சொல்றேன், மனது வந்து எல்லாத்தையும் காட்டும். இது மாரி நல்லதும் காட்டும், கெட்டதும் காட்டும். ஒரு 100 மாடி பில்டிங்ல ஏறி மேலேந்து பார்க்கும்போது கீழே கூச்சிடலாம கூட சொல்லும். அந்த நேரத்துல அறிவு தான் வந்து இது பண்ணி, அறிவும் அந்த நேரத்துல வந்துடும். இது மாரி ஓகே, இது ஒரு தேவையில்லாத எண்ணங்கள், இத வந்து ஃபாலோ பண்ண தேவையில்லை, நம்ம வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேலையை வந்துருவோம். அந்த நேரத்துல அறிவு பிளே பண்ணுது. அதுவும் ஒரு எண்ணம் தான், பட் அறிவு பூர்வமான எண்ணம், அதுவும் மனசுல இருந்து ஊச்சதுதான். ஆனா அது அறிவுன்னு நம்ம வந்து இது பண்ணி ஃபாலோ பண்றோம். இது மாரி பகுத்து பகுத்து பிரிச்சுதான் நான் வந்து அந்த அறிவுன்ற இதுதான் மனசு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது நான் என்னோட அனுபவத்துல உணர்ந்து அதை நான் சொன்னேன். நன்றி. தேங்க்யூ சோ மச். பிரேம் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். பிரேம் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் ஆகல. அன்மியூட் ஆயிடுச்சு மேம். ஆயிடுச்சு. வணக்கம். வணக்கம் மேம். ஒன்னும் இல்லை, ஒரு சின்ன குவெஸ்சன் தான் மேம். இப்போ எனக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கிறது வந்து நான் தப்புன்னு அதை ஃபீல் பண்றேன், அதாவது கோவப்படுற நேச்சர் வந்து நான் தப்புன்னு ஃபீல் பண்றேன். ஸோ அதை சேஞ்ச் பண்ண நம்ம ஐயாவோட கான்செப்டை எப்படி யூஸ் பண்ணலாம், இல்லை அது எந்த விதத்துல நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், எனக்கு ஒரு சின்ன குவெஸ்சன் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ கோபம் அப்படின்னு வந்துருது அப்படின்னா நீங்க வந்து அதை எப்படி நம்ம இப்போ புரிதலுக்கு அப்புறமா நம்மளோட கேள்வி வந்து கோவப்படலாமா கூடாதாங்கிறது இல்லை, கோவத்தை காட்டலாமா கூடாதாங்கிற மாதிரி மாறிடும். ஓகேயா? நம்ம வந்து இந்த கோபம் வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நடுவுல அந்த கேப் இருக்கு, நம்ம அதை புரிஞ்சுட்டு இருக்கோம். நீங்க அதை புரிஞ்சிருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு நம்ம அந்த எக்ஸாம்பிள் சொல்லுவோம் இல்லையா, இப்ப ஆபீஸ்ல வந்து பாஸுக்கு முன்னாடியே நம்மளுக்கு கோபம் வந்தது அப்படின்னா அதை காமிக்கிறதுக்கும், வீட்டுல குழந்தைகள் முன்னாடி கோபம் வந்தா அதை காமிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா இங்க வீட்டுல வந்து வி டேக் தெம் ஃபார் கிராண்டட், சோ இமீடியட்டா நம்ம அந்த கோபத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவோம். பட் ஆபீஸ்ல வந்து நம்ம பாஸ் ஏதாவது பண்ணார் அப்படின்னா இமீடியட்டா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம், கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறமா நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோமோ அதையே நம்ம மாத்திப்போம், எப்படி காட்டுறோமோ அந்த விதத்தை நம்ம மாத்திப்போம் இல்லையா? சோ அந்த கேப் இருக்கு, நம்ம கோவப்படுறதுக்கும் அதை காமிக்கிறதுக்கும் நடுவுல அந்த கேப் இருக்கு. அந்த கேப்ல நம்மளுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ஃபைன், அப்படி இல்லை நீங்க கோவப்பட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து யோசிச்சு, சரி ஓகே இந்த கோவம் இப்ப நம்ம இப்படி ரியாக்ட் பண்ணிருக்க வேண்டாம், நெக்ஸ்ட் டைம் நம்ம பெட்டரா ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க மனசுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னொரு சிச்சுவேஷன் அதே மாதிரி அரைஸ் ஆகச்சே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு பல்ப் எரியும், பல்ப் எரியச்சு ஆட்டோமேட்டிக்கா நீங்க யூ வில் சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட், உங்களோட ரியாக்ஷன் பேட்டர்ன் கொஞ்சம் மாறும். இல்ல செகண்ட் டைமும் மாறல, இல்ல நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படின்னா நீங்க திருப்பியும் ரிப்பீட்டடா இதை நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க 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 ஆட்டோமேட்டிக்கா நீங்க கோவப்படுற விதம், நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ற விதம் எல்லாமே மாறும். ஏன்னா நம்ம இந்த புரிதலுக்கு முன்னாடி அன்கான்சியஸா கோவம் வரும், நம்மளுக்கு தெரியவே தெரியாது, நம்மள அறியாம கோவம் வந்துடும். இப்போ நம்மளுக்கு வர கோவம் கான்சியஸ் அங்கரா இருக்கும், சோ நம்ம கான்சியஸா தான் நம்ம கோவப்படுவோம். சோ அப்ப அந்த கேப் நம்மளுக்கு பெருசு பெருசா ஆகிட்டே வரும். நம்ம அதே மாதிரி நம்ம தப்பு பண்ணிட்டோம், இல்ல ரியாக்ஷன் பண்ணது சரியில்லை அப்படின்னு தோணிச்சுன்னா நீங்க அப்புறமா உட்காந்து முடிவெடுத்து அதுக்கு நீங்க மைண்டுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா சமயம் வரச்சே ஆட்டோமேட்டிக்கா அந்த பல்பு உங்களுக்கு எரியும். ஓகே மேம். ஓகே ஓகே மேம். இட்ஸ் இது வந்து ஒரு டிபெண்ட் அப்பான் நம்ம நேச்சரோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இட் வில் டேக் டைம். ஒரு சில பேருக்கு டக்குன்னு
சேஞ்ச் ஆகலாம், ஒரு சில பேருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிப்பீட்டடா எடுத்துக்க மாதிரி கூட. எஸ் அது எல்லாமே எல்லாருக்குமே எல்லாமே அப்படித்தானே, எல்லாருக்குமே ஒரே தெரியா புரிதல் வந்த அப்புறம் அடுத்த நாள் காத்தால எழுந்தா நம்ம வந்து அப்படியே புதுசா இருப்போம் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாமே பேஸ்ட் ஆன் நம்மளோட இயல்பு எப்படி இருக்கும், அந்த இயல்பு தானாவே மாறும். அது மாறுறதுக்கு இந்த மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா நம்ம எஃபர்ட் எடுத்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம புரிஞ்சு வச்சுட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. சிவா விக்னேஷ் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். உஷா அம்மா எனக்கு ஒரு சின்ன கேள்வி. இப்போ இந்த அறிவுக்கும் மனதுக்கும் ஒரு சில நேரங்கள்ல போராட்டங்கள் வந்தா அதை எப்படி சீக்கிரமா சாந்தப்படுத்தி அந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியில வர்றது? எந்த மாதிரி போராட்டம் நீங்க அகத்துல போராடுறீங்களா இல்ல புறத்துல ஏதாவது சிச்சுவேஷனை டீல் பண்ண போராடுறீங்களா, எப்படி சொல்றீங்க போராட்டம்? புறத்துல பிரச்சனையானா அகத்திலையும் அது பாதிக்கும். அந்த ஒரு கான்செப்ட். இப்ப ஒரு சில பேர் சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து ரொம்ப சிவியரா எடுத்துப்பாங்க, அதுவும் ஒரு இப்போ பிரச்சனைன்றது இருக்கு புறத்துலயும் சரி அகத்திலயும் சரி. பட் நம்மளுக்கு மனிதர்களுக்கு எது பாதிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அகம்தான் பயங்கரமா பாதிக்குது. இப்ப அகப்பிரச்சனையே நீங்க சொல்லுங்க, அகப்பிரச்சனையிலையும் வந்து ஓகே அறிவு வந்து சொல்லும் இது மாதிரி ஏன் இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு வருத்தப்படுற அப்படின்னு அறிவு சொல்லும். இருந்தாலும் மனசு கேட்கவே கேட்காது, இருந்தாலும் அதோட நம்ம போராடிக்கிட்டே இருப்போம், சோகமாவே இருப்போம். இப்ப சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு ஒரு காதல் பிரிவோ இல்ல இழப்போ, இப்போ ஒரு சில பேருக்கு ஒரே நாள்ல அது வந்து வருத்தப்பட்டுட்டு அடுத்த நாள் நார்மல் ஆயிடுவாங்க, ஒரு சில பேருக்கு ஒரு மாசம் எடுத்துக்கும், ஒரு சில பேருக்கு ஒரு வருஷம் எடுத்துக்கும். இப்போ அது மாரி அந்த போராட்டங்கள் தான் நான் சொல்றேன். எப்படி வந்து இப்போ அதே ஒரு சில பேருக்கு 5 நிமிஷம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே மறந்துட்டு நார்மல் ஆயிடுவாங்க, அது மாரி தான் நான் கேக்குறேன். எப்படி அந்த 5 நிமிஷத்துலயே அந்த விஷயங்களை மறந்துட்டு நார்மல் ஸ்டேஜுக்கு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு? எல்லாருமே 5 நிமிஷத்துல வரணும் அப்படிங்கிற ரூல் எதுவும் கிடையாது, அது அவங்கவுங்க இயல்புக்கு ஏத்த மாதிரி வருவாங்க. அது நம்பர் ஒன். நம்பர் டூ, இப்ப நீங்க எகே நீங்க அகத்துலதான் கை வைக்க பாக்குறீங்க, அகத்துல எனக்கு இந்த உணர்ச்சி வரக்கூடாது அப்படிங்கறதே வந்து அந்த எதிர்பார்ப்பு தானே, அந்த எதிர்பார்ப்பு தான் நம்ம இருக்கக்கூடாதுன்னு புரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ அகத்துல என்னானாலும் பரவாயில்ல, அது தப்பா இருந்தாலும் சரி, என்ன உணர்ச்சி வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் அது அதனோட நேச்சர், அது அப்படித்தான் வரும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா அங்க போராடாம இருக்கிறச்சே அது வந்து வந்த வேகத்திலேயே அது என்ன டியூரேஷன் இருக்கணுமோ அந்த டியூரேஷன்ல அது போயிடும். பட் நீங்க போராடுறச்சேதான் அது என்ன ஆறுது, அந்த டியூரேஷன் நீடிக்கிறது. நீங்க எப்ப ரெசிஸ்ட் பண்றீங்களோ இட் வில் பர்சிஸ்ட். நீங்க இஃப் யூ ஆர் நாட் ரெசிஸ்டிங் அது பர்சிஸ்ட் ஆகாது, அது தானாவே போயிடும். சோ நம்ம போராடவே அவசியமே இல்லை. நம்ம அதுதானே நம்ம இப்ப இந்த புரிதலுங்கிறது என்ன, அகத்தை பொறுத்த வரைக்கும் வெளியில என்ன நடக்கிறதோ அதுக்கு ஏத்த மாதிரி உள்ள அந்த தாட்ஸ் இல்ல இமோஷன்ஸ் நல்லதோ கெட்டதோ அதுக்கு ஏத்த மாதிரி அது வரும், அதுதான் நம்மளோட புரிதல் இல்லையா. பட் இந்த புரிதல் புரிந்தப்புறமும் நம்மளுக்கு இந்த கேள்வி வருது அப்படின்னா, நம்ம திருப்பி நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்ன வைக்கிறோம் அப்படின்னா, எனக்கு தான் புரிஞ்சு போச்சே அப்படியும் எனக்கே இந்த வருத்தம் இன்னும் நீடிக்கிறது, எனக்கே 6 மாசம் நீடிக்கிறது, 1 வருஷம் நீடிக்கிறதுன்னு நம்ம நினைக்கிறோம். அது சில டைம்ஸ் அது நீடிக்கணும் அப்படின்னா அது அப்படிதான் நீடிக்கும், அது நம்ம பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல நம்ம கையில எடுத்து நம்ம அதுல போராடுறோமா அப்படின்னு பாக்குறோம். நம்ம அறிஞ்சே போராடுறோம் அப்படின்னா அப்ப நம்ம கையை விட்டலாம். நம்ம அறியாமலே அதுல போராடின்னு இருக்கோம் அப்படின்னா அப்ப அதுவும் அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது. உங்களை அறியாம நடக்கிறச்சே அது உங்க கையிலேயே இல்லை இல்லையா. அப்ப அதையும் நீங்க அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அதுதான் சரண்டர். உள்ள என்னானாலும் சரி, நீ எவ்வளவு நேரம் வேணாலும், மனசு எவ்வளவு நேரம் வேணாலும், எத்தனை நாள் வேணாலும், எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம புரிதல் இல்லையா. சோ அது எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம போராடாம இருக்கிறச்சே நம்ம அதை ரெசிஸ்ட் பண்ணல அப்படின்னா அது தானாவே மூவ் ஆகி போயிடும். ஓகே, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா மனதை முழுமையா ஏற்றுக்குங்க, எவ்வளவு நாள் அது வருத்தம் இருந்தாலும் இருந்துகிட்டு போட்டோம். அப்படி நம்ம வந்து எதுவுமே முயற்சி பண்ண தேவையில்ல இதை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, முயற்சி பண்ணாத நேரங்கள்ல அது
அது வந்து சீக்கிரமாவே போயிடும். நம்ம எதிர்பார்க்க பாக்குறத விட அது முயற்சி பண்ணி இது போகணும்ன்ற ஒரு சுச்சுவேஷனை காட்டிலும் முயற்சி பண்ணாத நேரத்துல அது சுலபமாகவும் சீக்கிரமாகவும் போயிடுதுன்னு சொல்ல வரீங்க. ஆமா, எல்லா உணர்ச்சியுமே வர்றது எல்லாமே போகக்கூடியவைதான். நீங்க எவ்வளவுதான் பிடிச்சு, நீங்க ஒரு பாசிட்டிவ் உணர்ச்சியே நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், இப்ப நீங்க வந்து ஒரு சந்தோஷமா ஏதோ ஒண்ணு நடக்கிறது, நீங்க அந்த சந்தோஷத்தை பிடிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்களால அது பிடிச்சு வைக்க முடியுமா? நீங்க எவ்வளவு பிடிச்சு வச்சாலும் உங்களை அறியாம அது உங்களை விட்டு போயிடும் இல்லையா? அதே தான் நெகட்டிவும். நம்ம பாசிட்டிவும் கரைச்சே நம்மளுக்கு அது தெரியல, ஆனா நெகட்டிவும் கரைச்சே நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளால அது ஏதாவது கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த புரிதலுக்கு அப்புறமா நெகட்டிவா இருந்தாலும் சரி பாசிட்டிவா இருந்தாலும் சரி நம்மளால அதை எந்த கண்ட்ரோலுமே பண்ணவே முடியாது, அது தானா வருது அது தானாவே போயிடும் அப்படிங்கறத புரிஞ்சிருட்டோம் அப்படின்னா, ஆனா புரிஞ்சுட்டோம் அப்படிங்கறதுனால இப்ப திருப்பி எனக்கு எல்லாமே சரியாயிடும், எனக்கு வந்து மனசுல நெகட்டிவ் வரக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து உள்ள வந்து இந்த மூச்சு வந்து நம்ம வந்து ரெகுலேட் பண்றோம், மூச்சு வந்து 10 கவுண்ட் உள்ள எழுக்கிறோம், 10 கவுண்ட் வெளியில எழுக்கிறோம். ஓகேயா, இப்ப நம்மளுக்கு வந்து புரிஞ்சிருது மூச்சு வந்து இப்படிதான் இருக்கு, அதுவா வந்து வேலை செய்யும், நம்ம 10 கவுண்ட் நம்ம ரெகுலேட் பண்ணோம் அப்படின்னா டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் ரெகுலேட் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா அது தானாவே மூச்சு உள்ள இழுத்து அதுவே போய்க்கும், அதனோட ஸ்பீடு பிரகாரம் தான் அது போகும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, இப்ப நான் தான் மனசை பத்தி இந்த மூச்சை பத்தி புரிஞ்சுட்டேனே, அது இனிமே நான் ஓடினா கூட ஒரே ஸ்பீட்ல, நான் நின்னா கூட ஒரே ஸ்பீட்ல, தூங்கினாலும் அதே ஸ்பீட்ல அதே ஃப்ளோல போகணும் அப்படின்னு எதிர்பார்த்தா நடக்குமா? அதனோட ஸ்பீடு ஓடினா அந்த ஃப்ளோ பிரெத்தோட ஃப்ளோ ஜாஸ்தி தான் ஆகும், நம்ம தூங்கிட்டு இருக்கச்சே அது ஸ்லோ டவுன் தான் ஆகும். சோ புரிஞ்சிட்டோம் அப்படிங்கறதுனால அது இருக்காது. புரிஞ்சிக்கிறது என்ன, புரிதல் என்ன, இங்க அது அப்படித்தான் இருக்கும், அது திடீர்னு அது ஓடும், திடீர்னு நிற்கும், அதுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் இல்லை, நம்ம அந்த பக்கம் எட்டி பார்க்கவே தேவையில்லை அப்படிங்கிறது தான் புரிதல். உள்ள நம்ம புரிஞ்சுட்டு நம்ம இப்ப சரியாயிட்டா சரியாயிட்டா எட்டி பார்க்கறோம் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம், திருப்பி நம்ம அங்க கை வைக்கிறோம், அதை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறோம்னு அர்த்தம் வருது இல்லையா? கரெக்ட் மேடம், நன்றி மேடம், தேங்க்ஸ். கம்பராஜன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். தலைப்பா இருந்ததுனால முதல்ல அவர் வந்து சார் வந்து ஒரு துன்பம் வருது, ஒரு ஒரு கவலை வருது அப்படின்னு முதல்ல வந்து நம்மளுக்கு ஏன் வந்துச்சுன்னா முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும், மனசால அது வந்துருச்சுங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டாவே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் போராட்டம் போராட்டம் அறிவு போய் வாங்கி போராடவே முடியாது. அக்செப்ட் பண்ணாதனால தான் திரும்ப திரும்ப நம்ம அதுக்குள்ள போய் போராடுறோம். போராடுறோங்கிறத விட அதுக்கு புதுசு புதுசாக உயிர் உண்டாக்கிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப அதுக்கு எரியறதுல பெட்ரோல் ஊற்றிக்கிட்டே இருக்கும். அதை எரியறத பேசாமல் கண்டுக்காம விட்டுட்டோம்னா அது வந்து தன்னால் அழிஞ்சிரும். ஒரு கிளாஸ் இருந்துச்சு, அதை சொல்லணும்னு வச்சேன் சார், அதை போட்டுக்க நேற்று இருந்திருக்காரு போல. ஓகே, தேங்க்ஸ். இந்திரா, நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருந்தீங்க, உங்களை அன்மியூட் பண்றேமா, இங்க பேசலாம். வணக்கம்மா. வணக்கம். என்னன்னா இது நார்மலா நம்ம ஐயாவது புரிஞ்சதுக்கு அப்புறம் எந்த ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம ஒரு வேலை பண்றோம் இல்லையா, ஏதோ ரெஸ்பான்சிபிலிட்டி நடத்திட்டு வேலை பண்ணும் போதும் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே அவங்க அவங்க வியூல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியூ இருக்கும், பெர்ஸ்பெக்ஷன் இருக்கும், அந்த மாதிரிதான் அவங்க சொல்லுவாங்க. இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி பண்ணிருந்தா நல்லா இருக்கும், அவங்க வியூஸ் எல்லாம் சொல்லும் போது நமக்கு சில நேரம் மனசு வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி நம்ம பண்ணினாலும் கூட இந்த மாதிரி வியூஸ் சொல்றாங்களே அப்படி வரும் மனசு, அப்படி அது அப்படிதான் வரும். அது அந்த துன்பமா நமக்குள்ளே அந்த ஃபீல் ஆகும் போது அது நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் கொடுக்கும், மனசுக்குள்ள அது வர தாட்ஸ் எல்லாமே தாட்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அந்த வியூஸ் பத்தி நம்ம யோசிக்கும் போது சுச்சுவேஷன் முடிந்ததுக்கு அப்புறம் அப்ப இன்னைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, அப்படிதான் வந்துச்சு. அரே ஐயாது புரிஞ்சிச்சுக்கு அப்புறம் கூட அப்படி வர்றது சொல்லும் போது, ஆனா இதே சுச்சுவேஷன் ஒரு ஒரு சிக்ஸ் 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 மந்த்ஸ்க்கு முன்னாடி 2 நாள் வரும் அது. இப்ப
இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன் அதோட டியூரேஷன் கம்மி ஆயிடுச்சு. அதோட டியூரேஷன் ஒரு 2 hours 3 hours தான் இருந்தது. அது புரிஞ்சுக்க முடியல. ஆனா அது டியூரேஷன் தான் கம்மி ஆகுது தவிர நமக்கு வந்து எது பெயின் வந்தாலும் வரும். நமக்கு அந்த தாட்ஸ் அந்த எமோஷன்ஸ் அது யாருக்கு எப்படி வருமோ அப்படிதான் நம்ம அனுபவிக்கணும் அவ்வளவுதான். அதுக்கு கம்மி பண்றது இது எல்லாம் நம்ம கையில இல்லை. அது புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டியூரேஷன் மட்டும்தான் கம்மி பண்ணணும் தவிர நம்ம அது ஒன்றும் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ண முடியாது. அது அது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுமா. ஓகே ஓகே வெரி குட் வெரி குட். எஸ் அந்த டியூரேஷன் கம்மியாக கம்மியாக அதுதான் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரியும். கரெக்ட் அதுதான் டிஃபரன்ஸ். ஆனா அந்த பெயின் எல்லாருக்குமே அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்கு வேற வழி இல்ல. நான் புரிஞ்சுகிட்டேனே ஏன் பெயின் வருதுன்னு அது வதிதான் ஆகும். அது ஒரு 2 நாள் நிக்கிறது 2 மணி நேரம்ல நமக்கு கம்மி ஆகுது இல்லையா. அதுதான் நம்மளோட இது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அது ஐயா கூட ஒரு உதாரணம் சொல்லுவாரு. இந்த கோபத்துக்கு கூட இவர் கேட்டாரு ஐயா சொல்லுவாரு, ஞானியோட கோபம் வந்து தங்கச்சூடு, மத்தவங்களோட கோபம் இரும்பு சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இரும்புல இருக்க சூடு வந்து தண்ணியில போட்டாலும் ரொம்ப நேரம் இருக்கும். வேற தங்கத்துல வந்து நீங்க எவ்வளவு குடம் போட்டு நீங்க சூட வச்சு போட்டாலும் தண்ணியில போட்டா உடனே சட்டுன்னு அது நார்மல் டெம்பரேச்சர் வந்துடும். சோ அந்த மாதிரி கோவம் ஆனா எல்லாருக்குமே வரும். சோ இமோஷன்ஸ் எல்லாருக்குமே வரும். Thank you. டியூரேஷன் தான் பார்க்கணும் நம்ம. Thank you. எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you. மதியழகன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் உஷா. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? எஸ் சார். இப்ப சார் யார் பேர் தெரியல, அவரு கேட்டாரு எனக்கு ஒரு ஐடியா, எனக்கும் அந்த கருத்து இருந்தது, எனக்கும் அந்த சந்தேகம் இருந்தது. அதாவது இப்ப நம்ம நடந்து போறோம், நம்ம வந்து நிஜம், நம்மளுடைய நிழல் வந்து பொய்யான அம்சமா கருதப்படுது. இப்ப இதே மாரி வந்து நம்ம அறிவு நிஜங்கிற மாதிரி இருக்குதுங்க. இப்ப மனம் வந்து நிழல் அம்சம்தான். இப்ப வந்து அதை போய் அது வந்து பொய்யான அம்சம்னு சொல்றோம். அது பொய்யான அம்சனால அதுலதான் வந்து கடவுள் தெய்வீகம் எல்லாமே அதுலதான் இருக்குது. இப்ப நம்ம அறிவுக்கு பாத்தீங்கன்னா அறியப்படும் பொருளுக்கும் அறிவதுக்கும் அறிபவனுக்கும் பாலமா இருக்கிறது அறிவு இல்லைங்களா. இப்ப வந்து இந்த நிஜமா இருக்கிறது வந்து இப்ப நம்ம நடந்து போறோம். இப்ப நம்மளுடைய நிழல் சாக்கடையில விழுந்ததுன்னா பிரச்சனை கிடையாது, நம்ம சாக்கடையில விழுந்தாதான் நமக்கு பிரச்சனை. ஆனா இப்ப இந்த அதே இதுல வந்து மனம் வந்து எப்படி சொல்றது, மனம் வந்து அறிவுக்கு அடிப்படையா இருக்கு. அறிவுக்கு அடிப்படையா இருக்கிறது வந்து நிழல் அம்சம் பொய்யம்சம் மாதிரி கருதப்படுது. எப்படி உடம்புக்கு நிழல் பொய்யம்சமா இருக்குதோ அறிவுக்கு வந்து மனம் வந்து அடிப்படையா இருந்தாலும் நம்ம நிழல் அம்சமா சொன்னதுனால நிறைய பேர் அதை வந்து ஒரு பொய்யான அம்சமா எடுத்துக்கிறாங்க. உண்மையில பாத்தீங்கன்னா அதுதான் அடிப்படை. அடிப்படையே அதுலதான் பொய்யன்னு எடுத்துக்க வேண்டாம் சார், நிழல் இட்ஸ் எ ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஆமா நிழல் அது வந்து அது நெகட்டிவா வர்ற மாதிரி நிறைய பேருக்கு படலாம். பொய் அம்சம் அப்படிங்கிறது கிடையாது இல்ல. அது அது எப்ப பொய்யாவுதுன்னா இப்ப நம்மளுடைய நிழல், இப்ப நம்ம நடந்து போறோம், நம்மளுடைய நிழல் வந்து பொய்யான அம்சம் தானே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா. அதுக்காக அது கம்பேர் பண்ணும் போது எனக்கு அப்படி தோணுது, என்ன ஒரு அடிப்படையா இருக்கிறது பாத்தீங்கன்னா நிழல் அம்சமா இருக்குது அப்படின்னு. இத வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு பார்த்தோம்னா இது இப்ப உடம்புக்கு பாத்தீங்கன்னா உடம்பு வந்து நிஜம், உடலுக்கு அடிப்படையா இருக்கிறது உயிர். உயிர் வந்து பாத்தீங்கன்னா தெரியல, கண்ணுக்கு தெரியாம ஒரு நிழல் அம்சமா தான் இருக்கு இல்லைங்களா. அப்போ வந்து அந்த நிஜமான அம்சம் எப்படி மறைஞ்சிருக்குதோ அதே மாதிரி இந்த மனங்கிறதுல வந்து இந்த மனங்கிற அம்சமும் அந்த உயிர் மாரி தான். அது நிழல்னு சொன்னா கூட அதுக்கு அடிப்படையாகவும் எல்லாத்துக்கும் ஆதாரமாகவும் இருக்குது, அறிவுக்கு ஆதாரமா இருக்குது. அதை வந்து அதுல வர்றது வந்து பொய்யான தகவல் தான் அப்படின்னு சொன்னா கூட ஆதாரமா இருக்குது. ஆதார எல்லாத்தையும் காட்டுத ஒழிய உண்மையில அது ஆதாரமா இருக்குதுன்னு சொல்ல வரேன். இப்ப உடலுக்கு உயிர் எப்படி ஆதாரமா இருக்கு தெரியாம இருக்குதோ என்னத்தை தான் நம்ம நிஜம் நம்ம சொன்னா கூட அந்த உயிர் போயிட்டுனா எந்த அசையும் இருக்காது, அதுக்கு எந்த இதுவும் இருக்காது. அதுக்காக சொல்ல வரேன் இந்த நிழல் அம்சம் வந்து உண்மையிலே ஆதாரமா இருக்கு.
அதுக்கான ஒரு தவறான கருத்தா எதுவும் எனக்கு அப்படி தோணுச்சு. அப்புறம் நான் நினைச்சு பார்த்தேன்னா ஒரு ஆதாரமான அம்சமா இருக்கிறதுனால இத சொல்ல வந்தேன் வச்சு. வேற யாராவது கேள்விகள் இருந்தா ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இன்றைய செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 8:01 ஆயிருக்கு. ஓகே, ஸோ இன்றைய செஷன் நல்லபடியா போச்சு. எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you all for participating. So see you again next week. அடுத்த வாரம் முகாம் இருக்கு. So எவ்வளோ பேர் முடியுமோ கலந்துக்கோங்க. It's a real blessing. ஐயாவே எடுத்து நம்ம ஐயா நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறாரு அப்படிங்கிறது இட்ஸ் ரியல் பிளெஸ்ஸிங். ஸோ எல்லாரையும் பார்ட்டிசிபேட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். அகெயின் ஜீவமணிக்கு இன்றைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Thank you all. See you all next week. Bye.